நம்ம சேனல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா பிள்ளை சேனல்ல சொரக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். சொரக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரக்காய் உருண்டை செஞ்சு குழம்பு செய்ய போறோம். ஏற்கனவே நீங்க எல்லாம் வந்து சொரக்காய் சாம்பார் இதெல்லாம் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து வித்தியாசமா உருண்டை செஞ்சு சொரக்காய் உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சொரக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு சொரக்காய், அதில் பாதி சொரக்காய் தான் எடுத்துக்க போகிறேன். தனி மிளகாத்தூள், பாபா சோடா காஞ்ச மிளகாத்தூள், இது வந்து இறச்சிக்கறி தூள், இது கரம் மசாலா இந்த பக்கம், இது வந்து கரம் மசாலா பொடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி பழம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக, இதுவும் ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இது ஊசி மிளகாய் கொஞ்சம், அங்கே மிளகா கறிக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த உருண்டை செய்கிறதுக்கு வந்து கடலை மாவு தான் பாய்க்கணும். கடலை மாவு எங்கிட்ட முடிஞ்சிருச்சு, அதனால் என்ன செஞ்சேன், கடலை பருப்பு அதை எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சொரக்காய் வந்து தோல் சீவிக்கிட்டு பாதி எடுத்து வச்சிட்டேன். இது பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக உள்ள உள்ளதில் வந்து நல்லா திருவிக்கங்க. அது உள்ளுக்குள்ளே சதை பகுதி ஒன்று வெளியிலேருந்து திருவுங்க, வெளியிலேருந்து திருவுனிங்கன்னா அந்த உள்ள கிடைக்கும். அது லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செஞ்சிடணும், உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த தண்ணியெலாம் இறங்கிரும், அந்த தண்ணி சத்துலாம். அப்புறம் அதை புளிஞ்சிட்டு நம்ம போட்டு உருண்டை செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுத்து பழகணும். பார்த்திங்கன்னா சொரக்காய் நார்மலாக செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, இது நல்லா புளிஞ்சிக்குவோம். புளிஞ்சிக்கிட்டு போட்டுக்கலாம். இப்படி நம்ம செஞ்சுட்டு சொல்ல வேண்டியது தான், சூப்பரான நான் வந்து சைவ கோழியில் செஞ்சுருக்கேன் உருண்டைனா இப்போ சம சாப்பிட்ருவாங்க. நல்லது செய்கிறதுக்கு போய் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை, பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இதை போட்டுக்கிட்டேன். அப்போ அந்த இது இருக்குல்ல கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இதுதான் கடலை மாவு. அது நம்மளுக்கு எவ்வளோ அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையோ அது போட்டுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை எவ்வளோ போடுறோன்னு. அந்த மாவு வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கணும், பிணைஞ்சிக்கணும். பார்த்திங்களா போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ஏற்கனவே உப்பு அதில் இருக்கோன்னாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். அதில் வெட்டி வச்சுருந்தேன் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அந்த ஊசி மிளகாய், வெங்காயம் வந்து இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன், மீதி வந்து கறியில் போட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பாதி வெங்காயம் இருந்துச்சுன்னா போதும். மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம், அந்த கரம் மசாலா தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிணைஞ்சி உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உடையாது, பொறிச்சு தான் நம்ம போட போகிறோம். அதனால் வந்து உருண்டை பிடிக்கும் போது உடையாத அளவுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். வரிசையாக வச்சுக்கிட்டு இதை பொறிக்கணும். நீங்கள் எப்படி வச்சு பாருங்களேன் கறி, ரொம்ப நல்லாயிருக்கும். சம்பல் செய்யலாம், அப்புறமா வந்து மஞ்சூரியன் மாதிரி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பொரிச்சுட்டு உங்கள் ஸ்டைலுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கறி தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. நல்லா ஒரு போட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வச்சு பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு எப்போதுமே நம்ம இப்படி சமைச்சு கொடுத்தோன்னா சொரக்காய்னாலே பிள்ளைங்க அப்படியே இது பண்ணுவாங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு, எப்படின்னா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி பொரிச்சுட்டு கூட நான் இன்றைக்கி கறி மாரி சும்மா குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன், திக்காக கொஞ்சமாக. ஏன்னா சைவ சாப்பாடு வந்து நம்ம ரெண்டு நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. அன்னன்னைக்கு சமைக்கிறதா அன்னைக்கு சாப்பிட்றோன்னா அதனால தான் நான் கொஞ்சமாக மத்தியானத்துக்கு மட்டும்தான் நான் அப்போ சமைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு ஒரே சின்ன பட்டை போட்டுக்கிட்டேன், பெருஞ்சீரகம் சோம்பு அது கொஞ்சம் போட்டுட்டேன். அது பொரிஞ்சு வந்ததும் அதில் ஒரே ஊசி மிளகாய் உடச்சி போட்டுக்கிட்டேன் லேசாக அந்த ருசிக்கு.
இஞ்சி பூண்டு இடித்தது, அதையும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெந்ததும் வெங்காயம், இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா புதுசாக பற்றின கறி வந்து ரொம்ப திப்பி திப்பியாக தெரியக்கூடாது, இதில் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் கறி. அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொடியாக எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ வெட்டி போட்டு வெங்காயம் நல்லா வெந்ததும் தக்காளி பழத்தை போட்டுருவோம். சாரி, தக்காளி பழம் போடும்போது வீடியோ அடைச்சிட்டேன், தக்காளி பழம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் சோப் கலர். அதுவும் தக்காளி பழமும் எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கணும். ரெண்டும் நல்லா வெந்து குழஞ்சி வந்ததும் தான் நம்ம ஒரு ரெண்டு கரண்டி, ரெண்டு இந்த கறிக்கு இந்த லெவல் கறிக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி இறச்சி கறித்தூள் மட்டும் போட்டலாம் பாருங்களேன். இந்த லெவல் வந்ததும் ரெண்டு கரண்டி இறச்சி கறித்தூள் போட்டு அதுலேயே நல்லா வதக்கிடுவோம். அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துலேயே கறி வச்சிடலாம். ஏன்னா கொதிக்க ரொம்ப நேரம் பிடிக்காது, அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், அப்போ அந்த உருண்டையும் போட்டுடலாம் அதில். உங்களுக்கு கறி எவ்வளோ தேவையோ இது பாருங்கள், அந்த உருண்டை போட்டதும் கறி நல்லா திக்காயிரும். இப்போ தானே அப்படி இருக்குது, அதனால் இவ்வளோ தண்ணி போதும். நல்லா கொதிக்கட்டும், உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம், கறிக்கு வேண்டிய உப்பு இது. கருவேப்பிலை கொஞ்சம். எல்லோரும் வந்து சைவமாக என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிற விட இந்த மாதிரி வித்தியாசமாக கறி வச்சு பாருங்கள். உருண்டையை அதில் போட்டுறணும். அந்த உருண்டை பார்த்திங்களா நல்லா வெந்து அந்த கறியெலாம் நல்லா உள்ளுக்கு இழுத்துரும். இழுத்துருச்சுன்னு சொன்னால் அந்த உருண்டை வந்து கறி திக்காயிரும் பார்த்திங்களா. அது போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கறி நல்லா திக்காயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் பால் நான் அரைச்சி போடலான்னு நினச்சேன், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான். தேங்காய் கசகசாவும் வேணும்னா தேங்காய் முந்திரி பருப்பு தேங்காய் கசகசா அரைச்சி போட்டால் இன்னும் கறி நல்லாயிருக்கும். அந்த பாபாஸ் தூளில் வந்து அந்த வாசம் இருந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி அரைச்சி போடலை, இப்படியே வச்சுட்டேன் அந்த தூள் மட்டும் போட்டு. சூப்பரான ஒரு கறி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த சைவ குழி சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ருசியும். பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியாது. இதில் நீங்கள் பொறிச்சு வச்சுட்டு கூட புது விதமான சைவ கோழின்னு சொன்னால் கூட தெரியாது, பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க நல்லா. நான் பொறிச்சு மட்டும் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பொறிச்சிருங்க, நல்லா மொறு மொறுன்னு. இந்த பாருங்க கறி ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். அந்த உருண்டை போட்டதும் கறி நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் சம்பல் செஞ்சீங்கனாலும் இது நல்லா தான் இருக்கும் பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கறி பாருங்கள் செம்மையாக இருக்குது.